யுவி ஸ்டடி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆலோசனை வந்து நடத்தினாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போட்டாங்க அவங்களுக்கு எப்படி வந்து மார்க் போடலாம் அண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் பாஸும் போடல எக்ஸாமும் வைக்கல ஸோ எப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பனிரெண்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எப்போ நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்துச்சு ஸோ அது டிஸ்கஷனாக முடிஞ்சுட்டு செய்தியாளரிடம் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது பன்னிரெண்டாம் பொதுத் தேர்வு குறித்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பாதுகாப்பே முக்கியம் ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இருக்கணும் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்கும் பட் மாணவர்கள் பாதுகாப்பு முக்கியம் ஏன்னா வந்து கொரோனா வந்து இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வேகமாக கொண்டு இருக்கிறது ஸோ அதனால் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் பட் வந்து கொஞ்சம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து எப்போ எப் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ அப்படியே பத்தாம் வகுப்புக்கு வந்தீங்கன்னா முந்தைய தேர்வுகளில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மதிப்பெண் வந்து தர பரிசீலனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நீட் தேர்வு குறித்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்திங்கன்னா பேச்சு வந்து தொடங்கலை ஸோ நாளையும் நாளை மறுநாளும் பார்த்திங்கன்னா ஆலோசனை நடைபெற்று அந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும் பட் டேட் வந்து பின்னாடி அறிவிப்போம் ஏன்னா வந்து உங்களுக்கே இந்த சுச்சுவேஷன் தெரியும் லாக்டவுன் அப்படி போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெகுலராக ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்புனால் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இது போன்ற கல்வி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்